அனந்தமான பேரிரை அம்சத்தை அறிந்து கொள்வதும் அந்த உணர்வை நம்முள் நம்பிக்கையோடு நாளும் நிலை பெறச் செய்வதும் தான் உண்மையான வாழ்வு என்று பார்த்தோம். அந்த உண்மையான வாழ்வை நம்முள் கொண்டு வருவதற்கு அனந்தத்தை, அநேகத்தை, சர்வ வல்லமை பொருந்திய ஆற்றலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் நமக்கு ஒரு குழப்பம் வரும், அதாவது பகுத்தறிவு ஒரு பேராற்றலின் இயக்கம்தான் இந்த உலகம் என்று கூறுகிறது. ஒரு சுப்ரீம் பவர் இந்த உலகத்தை இயக்குகிறது என்பது நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது, வேதாந்தமும் அதனை ஏற்கிறது. அந்த பேராற்றலின் இயக்கத்தில் நாமும் ஒரு பகுதி. அதுவோ காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை பெற்ற தன்மை கொண்டது, பகுக்க முடியாதது, குறையாதது, கரையாதது, எல்லா செயல்களையும் தனக்குள் கொண்டதாக விளங்கும். அது செயலற்றது, அது தூய்மையான வாழ்வு என்று சொல்லக்கூடிய சத்புருஷன். சச்சித் ஆனந்தம், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் பிளிஸ் என்று சொல்லப்படுகின்ற இறை பெருநிலையின் சத் என்னும் அம்சம் அது. உலகை சக்தியாக பார்ப்பவர்கள் இப்படி சத் என்று ஒன்று இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடுவார்கள். நித்தியமான அசைவற்ற தன்மை, பகுக்க முடியாத, பிரிக்க முடியாத தூய்மையான வாழ்வு என்பது நம்முடைய அறிவு சார்ந்த அணுகுமுறைக்கு கற்பனை போன்று தோன்றக்கூடியது. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை இங்கு நிலை பெற்ற வாழ்வுடையது என்பது எதுவும் இல்லை. எல்லாமே அசைவுக்கும் சலனத்துக்கும் மாற்றத்துக்கும் உட்பட்டதுதான் என்பதுதான் நாம் தெரிந்து கொண்டது. ஸ்திரமானது என்ற ஒன்று நம்மை பொறுத்தவரை இல்லாதது. அப்படியே அது ஸ்திரமானதாக அசைவற்றதாக தெரிகிறது என்றால் அங்கு சலனம், இயக்கம் என்பது தடைப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருளே தவிர இயக்கமற்றது என்று ஒன்று கிடையாது என்பது நம்முடைய கருத்தாக இருக்கும். அப்படியே நிலையானது போன்று நமக்கு தெரிந்தால் அது கூட ஒரு மாயத் தோற்றமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவதுண்டு. அதற்கு உதாரணமாக பகவான் சில விஷயங்களை கூறுகிறார். இப்போது பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை, ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை. நம்மை பொறுத்தவரை அது அசைவற்றி இருப்பது போன்று தெரிகிறது. அதனால நம்ம வந்து பூமி அசைவற்றது என்ற முடிவுக்கு வருகிறோம். அது ஒரு மாயத் தோற்றமே. ரயிலில் நாம் செல்லும் போது ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் ஒரே இடத்தில் நிற்பது போலவும் பக்கத்தில் நிலையாக நிற்கும் காட்சிகள் நகர்வது போலவும் நமக்கு தெரியும். உண்மையில் அசையும் பூமி அசையாதது போன்று நமக்கு தோற்றம் தருகிறது, ஓடும் ரயில் நிற்பது போன்று தோற்றம் தருகிறது. அசையும் பொருள் நிற்பதாகவும் நிற்கும் பொருள் அசைவதாகவும் தெரிவதெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மாயத் தோற்றங்கள் தான். எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இங்கு அசைவற்றது நிலையானது என்று எதுவும் இல்லை, அப்படிதான் நம்மளால ஏற்க முடியும். இருப்பினும் இந்த இயக்கம் என்பதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது கூட அசைவற்றது என்ற ஒன்று சூட்சுமமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகிறோம். ரயில் ஒன்று ஓடுவதற்கு தண்டவாளம் என்ற ஒன்று அசைவற்றதாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒன்று இயங்குவதற்கு, ஒன்று அசைவதற்கு அசைவற்ற ஒன்று அடிப்படையாக காரணமாக இருக்கிறது. அந்த அசைவற்றிருக்கும் அது எது? சத் என்னும் தூய வாழ்வாக துலங்கும் பரம்பொருள் என்பது தெளிவாகிறது. சக்தி என்பது, அதாவது இயக்கம் என்பது சத் என்னும் தூய வாழ்வில் இருந்து வெளிப்படுவதாகத்தான் இருக்க முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அந்த சத் என்ற அம்சத்தில் இருந்துதான் கான்சியஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கும் உணர்வாற்றல் தோன்றியிருக்க முடியும் என்பதை இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். இஸ் இட் ட்ரூ தட் எக்ஸிஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஒன்லி இன் த ஆக்ஷன் ஆஃப் எனர்ஜி? Or it is not rather that energy is an output of existence? வாழ்க்கை என்பது சக்தியின் செயல்பாடு மட்டுமே கொண்டது என்பதுதான் உண்மையா? சக்தி என்பது சத் என்பதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்க முடியாதா என்று கேள்விகளை கேட்டு பகவான் பதிலும் தருகிறார். If such an existence is, it must be like the energy infinite. அப்படி சத் என்ற தூய வாழ்வாக துலங்கும் ஒரு அம்சம் இருக்குமானால் அதுவும் சக்தி போன்று, இயக்கம் போன்று அனந்தமானதாகத்தானே இருக்க முடியும். இப்போ எனர்ஜி என்பது இன்ஃபினிட் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த எனர்ஜி வெளிப்படுகின்ற அந்த சத் என்ற அம்சமும் இன்ஃபினிட்டா தானே இருக்க முடியும். பகுத்தறிவு, அனுபவம், உள்ளுணர்வு அல்லது கற்பனை எதுவுமே நமக்கு முடிவான ஒன்றை சுட்டி காட்டுவதில்லை. ஆல் எண்ட் அண்ட் பிகினிங் presuppose something beyond the end or beginning. அனைத்து முடிவு என்பதும் ஆரம்பம் என்பதும் முடிவுக்கும் ஆரம்பத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று இருப்பதை உணர்த்துகிறது. ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா எதிலிருந்து ஆரம்பிச்சது, எதிலிருந்து எப்போ எங்க ஆரம்பிக்குது என்ற கேள்வி வரும். ஒன்று முடியுது அப்படின்னா எப்போ எங்க முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ
முழுமையான ஆரம்பம் என்றோ, அதாவது அப்சல்யூட் பிகினிங் என்றோ, முழுமையான முடிவு அப்சல்யூட் எண்ட் என்றோ ஏதாவது இருக்க முடியுமா என்று பகவான் கேட்கிறார். அப்படி சொல்லும் போதே, அப்சல்யூட் பிகினிங் அப்சல்யூட் எண்ட் என்று சொல்லும் போதே அங்கு ஏதோ ஒரு முரண்பாடு தெரிகிறது. அனந்தத்தை இவ்வாறு ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் உட்படுத்துவது என்பது கற்பனையாகத்தான் இருக்க முடியும். எல்லையற்ற அனந்தமானது தன்னை எல்லைக்குட்பட்ட தோற்றங்களுக்கு உட்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே தவிர, அனந்தத்தை எந்த அளவுகளுக்குள்ளும் உட்படுத்த முடியாது. பேரிறைமை என்பது அனந்தமானது என்பதை நாம் உணர்கிறோம். எவ்வாறு அது அனந்தமானது, எந்த அடிப்படையில் அதனை நாம் கூறுகிறோம் என்ற கேள்வியை கேட்டு பகவான் விடையும் தருகிறார். எதன் அடிப்படையில் அதை அனந்தமானது என்று நாம் கூறுகிறோம்? ரிகார்டிங் டைம் அண்ட் ஸ்பேஸ், காலத்தையும் இடத்தையும் அடிப்படையாக கொண்டு நாம் கணக்கிடுகிறோம். காலம் என்று சொல்லும் போது பிரம்மத்தை எப்படி எந்த காலத்துக்குள் நம்ம சொல்லுவோம்னா, நித்தியமானது அதாவது எட்டர்னல் டியூரேஷன் என்னும் நித்தியமான காலமாகவும், இடம் என்று சொல்லும் போது இன்டர்மினபிள் எக்ஸ்டென்ஷன் என்னும் முடிவற்ற விரிவாக்கமாகவும் பிரம்மம் விளங்குகிறது என்று சொல்கிறோம். பகுத்தறிவு இதனை கடந்து சென்று ஜோதியாக அதனை காண்கிறது. ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட என்று அருளாளர்கள் பாடினார்கள். நம்முடைய பகுத்தறிவானது காலம் இடம் என்ற இரண்டு பிரிவுகளின் அடிப்படையை வைத்துதான் எதையும் புரிந்து கொள்ள முற்படுகிறது. ஆனால் நாம் தூய வாழ்வாக துளங்கும் பிரம்மத்தை நோக்கும் போது காலமும் இடமும் மறைகின்றன. டைம் அண்ட் ஸ்பேஸ் டிசப்பியர். அதாவது காலம் இடம் என்ற பிரிவுகளுக்குள் உட்படாத பேரம்சமாக பேரிறைமை துலங்குகிறது. நீக்கமர நிறைந்திருக்கும் பவித்திரமான பரிசுத்தமான அந்த தூய வாழ்வை இடம் என்ற தன்மைக்குள் உட்படுத்தி அதன் விரிவாக்கத்தை நம்மால் அளவிட முடியாது. அப்படியே அகண்டமானதோர் அம்சமாக நாம் உணர்ந்தால் கூட அது புறத்தே உள்ள இடத்தின் நீள அகலங்களின் விரிவாக்கமாக இருக்க முடியாது. எந்தவித அளவுக்கும் அனந்தத்தை உட்படுத்த முடியாது. நம்முடைய உள்ளுக்குள் நாம் உணரும் ஒரு விரிவாக்கமாகத்தான் அது இருக்க முடியும். அதே போன்று பிரம்மத்தை காலம் என்ற அளவுகோலுக்கும் உட்படுத்த முடியாது. அப்படியே நாம் உணர்ந்தால் கூட அது உள்ளுக்குள் ஏற்படும் உணர்வு மாற்றம்தான் என்பது நமக்கு புரியும். அசைவற்ற நிலையான அந்த பரம்பொருளை அறிவது உணர்வது என்பதெல்லாம் நம்முடைய மனசுக்கு கடினமானதாக இருப்பதால் காலம் தூரம் என்ற முறைகளை கொண்டு நாம் அறிய முற்படுகிறோம். எல்லையற்ற அந்த பரம்பொருளின் இயக்கத்தை, அதன் அசைவை காலமாகவும், அதனுடைய விரிவான அமைப்பை இடமாகவும் நாம் உணர்கிறோம். காலத்தின் அளவு இடத்தின் விரிவு என்பது நம்முடைய மனம் கொண்டு அறிவதற்கு நாம் பயன்படுத்தும் சாதனங்களே. உதாரணத்துக்கு இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது, உள்ளுக்குள் தியானத்தில் ஆழ்ந்து போகும்போது நாம் பல வெளிகளை கடந்து உள்ளுக்குள் மேலும் மேலும் செல்வதாக நாம் உணர்கிறோம். அவ்வாறு நாம் காணும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் என்பது நமது உளவியலால் ஏற்படும் எக்ஸ்டென்ஷன் தான். அதே மாதிரிதான் டைம் டியூரேஷன் என்று சொல்லப்படுவதும். தியானத்தில் அமரும் போது நமக்கு நேரம் போவதே தெரியாது. அது காலத்தில் ஏற்படும் மாற்றம் அல்ல, மனிதனின் மனதுக்குள் ஏற்படும் மாற்றமே. தியானத்தில் ஒருமுகப்பட்டு லயிக்கும் போது நமக்கு கால இடம் பற்றிய பிரஜை இல்லாமல் போய்விடும். ஏனெனில் அப்போது நம் மனம் காலத்தையும் இடத்தையும் கடக்கக்கூடிய திறனை பெறுகிறது. குறுகிய எல்லைகளை கடந்து பேருண்மையை உணர்ந்து கொள்கிறது. அதனால் முரண்பாடுகள் மறைகின்றன, அனைத்தும் ஒரே பேருணர்வில் ஒன்றுபடுகின்றன. பட் இஸ் திஸ் எ ட்ரூ ரெக்கார்ட் என்று பகவான் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலை தருகிறார். இதுவே உண்மை என்றாகிவிடுமா? சத் என்று சொல்லக்கூடிய தூய வாழ்வு என்பது பொய்யானதாக கற்பனையானதாக வாய் வார்த்தைகளாக இருக்குமா? அதனால்தான் காலமும் இடமும் மறைவது போன்று தெரிகின்றதா என்று கேள்வி கேட்டு இல்லை என்ற பதிலையும் தருகிறார். எக்ஸிஸ்டன்ஸ் என்னும் அந்த தூய வாழ்வு என்பது மறுக்க முடியாத உண்மைதான் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இயங்குகின்ற அனைத்துக்கும் பின்னால் ஏதோ ஒன்று உள்ளது. அது அனந்தமானது மட்டுமல்ல, வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாகவும் விளங்குகிறது. நாம் உணரக்கூடிய எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பிரபஞ்சமளாவிய நிலையில் விளங்குகின்ற சக்தியாகவோ இயக்கமாகவோ நாம் அதனை நோக்கிய போதும், அப்போதும் விவரிக்க முடியாத ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இயக்கம் அனைத்தும் இயக்கமற்ற தன்மை ஒன்றை ஆதாரமாக தன்னகத்தே கொண்டுள்ளது. தூய வாழ்வுதான் தன்னை செயலாகவும் வெளிப்படுத்துகிறது. செயல்படும் ஆற்றல் என்பது செயலில் இருந்து விலகி நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது.
செயலில் ஈடுபடாத சத் என்று சொல்லக்கூடிய பரிபூரண ஆற்றல் தூய்மையான பரிபூரண வாழ்வாக சத்புருஷனாக காட்சியளிக்கிறது. அப்படியானால் அது செயல்படும் சக்தியா செயல்படாத சக்தியா? செயல்களற்ற அசைவற்ற அந்த ஆதிசக்தி என்பதுதான் சத் என்று அழைக்கப்படக்கூடிய அம்சமா? சத் என்பது ஒன்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனந்தமானதாக அகண்டமானதாக நிலை பெற்றதாக இருக்க வேண்டும், அல்லது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனந்தமான ஆற்றலாக இயக்கமாக செயல்படும் சக்தியாக இருக்க வேண்டும். செயல்படுற சக்தி தான் உண்மை என்று நம்ம எடுத்துக்கொண்டால் அதுதான் முதலும் முடிவுமாக இருக்கும். அப்படியானால் சத் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற ஒன்று இருக்க முடியாது. We have then no existence. இந்நிலையில் புத்தரின் கொள்கையான சூனியம் ஒன்றுமற்றது என்ற கொள்கையை நாம் ஏற்க வேண்டி வரும். பகுத்தறிவு ஆனால் அதனை ஏற்க மறுக்கிறது. உயரே ஏறி செல்லும் படிக்கட்டுகள் இடையில் காணாமல் போய்விடுவது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது அது. ஏனெனில் மேலே ஒன்றை ஆதாரமாக கொண்டுதான் படிக்கட்டுகள் அமைந்திருக்க முடியும். படிக்கட்டுகள் எப்படி வெறுமையில் முடியும்? அந்தரத்தில் எப்படி அது நிற்க முடியும்? வெறுமை என்பது முடிவாக இருக்க முடியாது என்ற ஒரு உணர்வு நமக்குள் எழுகிறது. விவரிக்க முடியாததாக அனந்தமானதாக காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட பெருவாழ்வாக அது இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது தூய்மையான பவித்திரமான பரிபூரணமாகத்தான் இருக்க முடியும். இஃப் திஸ் இன்டிஃபைனபிள் இன்ஃபினிட் டைம்லெஸ் ஸ்பேஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இட் இஸ் நெசசரிலி அ பியூர் அப்சல்யூட் என்கிறார் பகவான். It cannot be summed up in any quantity or quantities. It cannot be composed of any quality or combination of qualities. Page number 82. எந்த ஒரு அளவுக்குள்ளும் அல்லது அளவுகளுக்குள்ளும் உட்படுத்தி நாம் அதனை கணக்கிட முடியாது. எந்த ஒரு குணத்தாலோ அல்லது பல குணங்களின் சேர்க்கைகளாலோ அது உருவானதல்ல. வடிவங்களும் அளவுகளும் குணங்களும் மாறினாலும் அது எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடியது. அளவற்ற குணமற்ற உருவமற்ற கணிக்க முடியாத ஒன்றாக அது இருந்த போதும் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அனைத்தையும் கடந்த அந்த ஏக ஒன்றுள் அனைத்தும் சென்று மறைந்து பின்னர் மீண்டும் வெளிப்படுகின்றன. அவை ஒரு தனிப்பட்ட குணம் அளவு வடிவமைப்பு என்ற அம்சத்துக்குள் சென்று வரவில்லை. ஏனென்றால் அப்படி எந்த வரைமுறையும் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற தூய வாழ்வாக துலங்கும் பரம்பொருளுக்கு இல்லை. அனந்தமான இந்த பேர் இயக்கத்தின் அனைத்து தோற்றங்களும் அந்த ஒன்றுக்குள் சென்று மறைந்து அதிலிருந்து பின்னர் வெளிப்படுகின்றன. இப்பதான இத சொன்னீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்களே, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். நம்மை பற்றியே நமக்கு ஏன் புரியல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைமையை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லும் போது நம்மை அறிதல் என்று சொல்வது இறைமையை அறிவதற்கு ஒப்பாகும். இறைமையை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய நிலைகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே அதுக்குள்ள சென்றுதான் பின்னர் வெளிப்படுகின்றன. அந்த ஒன்று ஏகமாக துலங்குகிறது. அந்த ஏக ஒன்று வடிவங்களற்றது உருவங்களற்றது குணமற்றது ஸ்திரமானது எல்லாம் பார்த்தோம். அந்த ஒன்றுக்குள் தான் அனைத்தும் சென்று மீண்டும் வெளிப்படுகின்றன. அப்படின்னா இதை திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சாராம்சம் புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே அதற்குள் சென்று மீண்டும் வெளிவருகின்றன என்றால் எல்லாம் அதுவாகத்தானே இருக்க முடியும். நம்ம எல்லாருமே இந்த உலகில் காணப்படும் அனைத்து ஜீவர்களும் அந்த ஏக ஒன்றுக்குள் மறைந்து ஒடுங்கி பின்னர் அதிலிருந்து வெளிப்படுகிறோம். அப்போ எந்த ஒன்றுக்குள் நாம் சென்று மீண்டும் வெளிப்படுகிறோமோ அந்த ஒன்றாகத்தானே நாமும் இருக்க முடியும். எந்த ஒரு சாயத்துல ஒரு துணியை போட்டு எடுக்கிறோமோ அந்த சாயம் தானே அந்த துணியில ஏறும். அதே மாதிரி அனைத்தும் அந்த ஏக ஒன்றுக்குள் சென்று வெளிவருவதால் அனைத்துமே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனந்தமான அகண்டமான அம்சங்கள்தான் என்ற உண்மையை பகவான் இங்கு உணர்த்துகிறார். அதனால் தூய்மையான வாழ்வாக துலங்கும் பரிபூரண பரம்பொருளை நம்முடைய எண்ணங்களால் அறிய முடியாவிட்டாலும் நாம் அவரோடு உயர்ந்த உன்னத நிலையில் ஐக்கியமாகி அவரை அறிய முடியும், அவரை உணர முடியும். ஞானத்தை கடந்த நிலைகளில் இந்த ஐக்கியம் என்பது சாத்தியமாகிறது என்கிறார் பகவான்.